वणक्कम एन पेयर शेखर इत ऊर वो करुवेपलंगुरिच्ची इत वो कडलूर मावट्टम विरुदायलम तालुकावुल इरुक्कु करुवेपलंगुरिच्ची ना इंगे तान पिறந்து வளர்ந்து இங்க இருக்கிற ஹை ஸ்கூல்ல படிச்சேன் 8th வரையிலும் அதுக்கப்புறம் பி முடிச்சிட்டு நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நெய்வேலியில் 13 வருஷம் பணியாற்றினேன் கடைசியாக டெப்டி சூப்பரண்டென்ட்டாக இருக்கும்போது சிங்கப்பூரில் வேலை கிடச்சி அங்கே போனேன் அங்கே வந்து பவர் பிளான்ட்டில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தேன் கத்தார் சவுதி 17 வருஷங்கள் வெளிநாட்டில் ஃபுல்லாக பவர் பிளான்ட்டு கடைசியாக நம்ம ஊர்னா கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் டு கடலூர் டு சிதம்பரம் ரோட்டில் பரங்கிப்பேட்டையில் ஒரு பவர் பிளான்ட் இருக்குது அது வந்து கட்டுறாங்கன்னு ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அங்கே வந்து ஜென்ரல் மேனேஜராக ஜாயின் பண்ணேன் ஓனர் சைடில் அதை வந்து 2011 வந்தேன் 2016 அதை முடிச்சிட்டேன் முடிக்கும்போது அசோசியேட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன் சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஆகி அசோசியேட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன் அதோடு ரிட்டையர் ஆகிட்டேன் இப்படி ரிட்டையர் ஆகி இருக்கும்போது தான் இங்கே நம்ம ஊர் நம்மாழ்வார் மாதிரி மகாராஷ்டிராவில் சுபாஷ் பாலேக்கர்னு இருக்கார் அவர் ஒரு விவசாய விஞ்ஞானி அப்படின்னு சொல்லலாம் ஒரு 12 வருஷத்துக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணி பியூராக இயற்கை விவசாயம்னா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நாட்டு மாட்டு மட்டும் வச்சு விவசாயத்தை எப்படி பண்ணுறதுன்னு அவர் வந்து வரைமுறை வச்சுருக்கார் அவருடைய ஒர்க் ஷாப் ஒன்று விவசாய ஒர்க் ஷாப் அது வந்து 9 நாள் நடந்தது நான் அதை வந்து 2019 அட்டன் பண்ணேன் அப்போது அட்டன் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது இயற்கை விவசாயம்னா என்னன்னு தெரிஞ்சதோடு இல்லாமல் இந்த ஆர்கானிக்கு அப்படிங்கிறது எல்லாரும் ஆர்கானிக்கு தான் இயற்கை விவசாயம் உரம் இல்லாத விவசாயம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது இல்லைங்க ஆர்கானிக் விவசாயங்கிறது வேறு சுத்தமான இயற்கை விவசாயங்கிறது வேறுங்கிறது அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆர்கானிக் விவசாயம் வந்து ஃபெர்டிலைசர் போட்டு செய்கிற விவசாயத்துக்கு சமங்கிறார் ஆர்கானிக் விவசாயம் வந்து பண்ணுறதுல இந்த செயற்கை புழுக்கள்லாம் சேர்ந்து டானிக்கு அதெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா அதில் வந்து இந்த கிரைன்ஸில் அரிசிகளில் வந்து மெட்டல் சேர்ந்துடுதுங்கிறாங்க ஸோ ஹெல்த் வைஸு அது சரியில்லை பியூர் இயற்கை விவசாயம் பண்ணணுன்னா ஒரு நாட்டு மாடு வச்சுக்கிங்க போதும் அதனுடைய கோமியம் பசுஞ்சாணம் இதை வச்சு ஜீவாமிர்தம் பண்ணுங்கள் இந்த ஜீவாமிர்தம் வத்தி மட்டும் பண்ணுங்கள் இந்த கோமியம் இந்த நாட்டு சாணத்தை வச்சு பூச்சி விரட்டுகள் பண்ணுங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு இவ்வளோ தாங்க அதுக்கு பேரே அவர் வந்து 0 பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னு வச்சுருந்தார் இப்போ தான் சுபாஷ் பாலேக்கர் நேச்சுரல் ஃபார்மிங்னு வச்சுருக்காரு ஏன்னா வேறு எந்த செலவும் இல்லை உரம் கிடையாது இது கிடையாது செலவுனாக உழவு ஓட்டணும் அறுவடை இருக்குன்னு அந்த செலவெல்லாம் இருக்குது இந்த உரங்கிற செலவே கிடையாது ஒரு நாட்டு மாட்டோட கோமியம் நாட்டு மாட்டோட பசுஞ்சாணம் இந்த சாணத்தை வச்சு ஜீவாமிர்தம் தயாரிக்கிறோம் இது ரெண்டையும் வச்சு பூச்சி விரட்டைகளை செய்கிறோம் இவ்வளோதாங்க இந்த விவசாயம் மற்றபடி நடனம் அறுக்கணும் அவர் இந்த ஆராய்ச்சி பண்ணி இதில் வந்து ஃபெர்டிலைசரில் பண்ணுறதை விட ஈக்குவலாக நான் பண்ணியிருக்கேன் அதை விட அதிகமாக மகசூல் பண்ணியிருக்கேன்னு அவர் சொன்னார் இப்போ நான் வந்து ஆரம்பித்து 2019 தீவிரமாக ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி வந்து சும்மா என் வீட்டுக்கு மட்டும் போட்டிருந்தேன் அப்புறம் என்ன பண்ணால் எனக்கு ஒரு 5 ஏக்கர் இருக்குங்க ரெண்டு காட்டில் இருக்குது அதை வந்து சரி நம்ம தீவிரமாக பண்ணு நானே இறங்கிட்டேன் ஏன் இறங்கினேன்னா இதை நம்ம பண்ணி எல்லாருக்கும் சொன்னால் தான் நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் மக்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்து அவங்களுடைய சுகாதாரத்தை அதாவது ஹெல்த்து பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பாரம்பரிய அரிசி சாப்பிட்றது இல்லைங்க அவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டிய நிறையா இந்த மக்கள் டிவியில் நிறையா பேட்டி கண்டு சொல்லியிருக்காங்க பாரம்பரிய அரிசியால் எவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறது நான் இனிமேல் அதை தனியாக சொல்ல வேண்டியில்ல இயற்கை விவசாயத்தில் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாரம்பரிய அரிசியை மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன் பொன்னி கூட நடுறது இல்லைங்க நான் நட்டதெல்லாம் இது வரலையும் காட்டு யானம் சேலம் சன்னா மாப்பிள்ளை சம்பா ஆத்தூர் கிச்சடி சம்பா சீரக சம்பா இப்போ தூயமல்லி இது மாதிரி ரகங்கள் தாங்க நட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து கருங்குருவை நட போகிறேன் வேறு நெல் வாங்கி வச்சுருக்கேன் இதுமாரி ஒவ்வொருத்தரையும் ஒன்று ஒன்று ட்ரை பண்ணுவேன் ஆத்தூர் கிச்சடி சம்பாவையும் தூயமல்லியும் தொடர்ந்து நல்ல போகிறேன் சொர்ணமசூரி ஒன்று இதெல்லாம் நான் நட்டு என்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்த அரிசி சாப்பிட்டவங்கெல்லாம் நல்லா பிரமாதமாக இருக்குங்கிறாங்க அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு இந்த இதை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதான் என் நோக்கம் அதுக்காக தான் இதை செய்கிறேன் ஆனால் இதில் வந்து நஷ்டங்கிறது கிடையாதுங்க அவர் பெரிய லாபம் எடுக்கலான்னு சொன்னார் என்னை பொறுத்தவரை பெரிய லாபம் இருக்குன்னு சொல்லலை ஆனால் என்ன பண்ணணும்னா அவர் சொல்லி கொடுத்தவர் சுபாஷ் பாலேக்கர் நெல்லை வந்து அப்படி நேரடியாக நம்ம போய் விற்றோம்னா நஷ்டங்க இந்த நெல்லை அரைச்சி நேரடியாக அரிசியாக கொடுத்தோம்னாங்க நமக்கு அதில் வந்து நிச்சயமாக நஷ்டம் வராது, லாபம் தான் இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஸோ இப்போ இதுக்காக நான் வந்து 2 நாட்டு மாடு வாங்கினேன். ஒன்று வந்து மணப்பாறை மாடு, இன்னொன்று சாகிவால். இந்த கோவமே எனக்கு போதும். ஆனாலும் நம்ம வந்து ஒரு ஆள் போட்டு செய்கிறோமேன்னு சொல்லிட்டு கிராஸ் வெரைட்டிஸ்லேயும் ஒரு 5 மாடு 6 மாடு வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு மாட்டு பண்ணை ரன் பண்ணுறேன். மாட்டு பண்ணைக்கு தேவையான வைக்கல், இதை சேர்த்து வைக்கிறதுக்கு அது ஷெட்டு, இதெல்லாம் கொஞ்சம் முதலீடு தேவைப்பட்டது. இது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இது இப்படி தான் பண்ணணும்னு முறையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எப்படி பண்ணணும், அந்த சாணத்தை எப்படி சேர்க்குறது, அது குப்பை குழி போடுறது, இது ஜீவாமிர்தம் பண்ணுறது எல்லாம் சொல்லி கொடுத்து எங்கள் ஒரு ஆள் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான். இந்த மாட்டு பண்ணைக்கு பில்லு தேவைங்க. அந்த பில்லு வந்து இதுக்கு பின்னாடியே 1 ஏக்கர் தீவன பில்லு வளர்க்குறேன், அதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆக வந்து இது வந்து என்னுடைய நோக்கம் வந்து அடுத்த தலைமுறை வந்து இந்த இயற்கை விவசாயம் தான் எல்லாரும் பண்ண ஆரம்பித்து எல்லாரும் இயற்கை விவசாயத்தில் விளையிற அரிசிகளை சாப்பிட்டாலே இந்த நோய்கள் எல்லாம் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போகிற இது குறையுங்க. இப்போ இயற்கை விவசாயம் வந்துங்க திடீர்னு வந்து ஆரம்பிக்கிறோன்னா சுபாஷ் பாலேகர் என்ன சொல்கிறாரு, முதல்ல வந்து பல தானியங்களை விரைக்க சொல்கிறாரு. நான் வந்து தக்கா பூண்டு சனப்பேன் இருக்குங்க, அதுவும் சரி பல தானியம் ரெண்டுமே விரைச்சிருக்கேன், மாற்றி மாற்றி விரைப்பேன். விரைச்சி அதை வந்து தழைச்சத்துக்கு அது ஒரு 30 நாள் நல்லா வளர்த்து விட்டு அதை ஓட்டி வளர்க்குறது, இது வந்து மண்ணை வளப்படுத்துகிற மெத்தடுங்க. இது இல்லாமல் நான் மாடுகள் நிறையா வச்சுருக்கிறதால அவர் எரு தேவைன்னு சொல்லலை, ஆனால் என்கிட்ட எரு இருக்கிறதால மாட்டு எரு இருக்கிறதால ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எரு அடிச்சிட்றாங்க. அதை இல்லாமல் இந்த ஈகோசிஸ்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதை சுற்றி இது வரப்பில் வந்து உளுந்து, இப்போ தேக்க மரம் போட்டிருக்கேன், மகோகனி மரம் நட்டிருக்கேன். நெய்வேலியிலேருந்து மரக்கன்றுகளை கொண்டு வந்து மகோகனி மரங்கள் சுமார் 200 கன்று நட்டிருக்கேன், அதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ புழு இதுக்கெல்லாம் வந்ததுன்னா அந்த பறவைகள்லாம் அந்த மரத்தில் உட்காருங்க, அப்போ அந்த புழுக்கள்லாம் சாப்பிட்றோம், இதெல்லாம் இதை ஹெல்ப் பண்ணும். இப்படி தாங்க ஈகோசிஸ்டத்தை நான் கொஞ்சம் வளர்த்துருக்கேன். அவர் என்ன சொல்கிறார் சுபாஷ் பாலேகர், இந்த ஜீவாமிர்தங்கிறது ஒன்றும் இல்லைங்க, கோமியம், பஞ்சகாவியம், தண்ணி, 1 கிலோ சர்க்கரை, பாசிப்பருப்பு மாவு, இதெல்லாம் ஒன்றா போட்டு கலக்கி டெய்லி காலையில் மலையும் கலக்கி விட்டு ஒரு 3 நாள் விட்டால் அது வந்து ஃபெர்மெண்ட் ஆகி அந்த மாட்டு சாணியில் பசுஞ்சாணத்தில் இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ் வந்து மல்டிபிள் ஆகிடும், க்ரோஸ் கணக்கு கோடிக்கணக்கில் வளர்ந்துடும். அப்புறம் அதை கொண்டு நம்ம தெளித்தோம்னா இல்லை தண்ணியில் விட்டோம்னா அது போய் மண்ணை வளமாக்கும். உழவனுக்கு நாட்டு மண்புழு நண்பனுங்கிறாங்களே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபெர்டிலைசர் போடுறோம், மருந்து அடிக்கிறோம், அது செத்து போயிடுது, இல்லைனா உள்ளே போயிடுது. 15 அடி ஆழம் வரலையும் போகும்னு சொல்கிறாரு சுபாஷ் பாலேகர் ஐயா, அது போயிடுது. அதனால் நம்ம நன்மைகள் கிடையாது. இப்போது இதெல்லாம் இது போடுறதால அது மேலே வருங்க, மண்புழுக்கள் பெருகும். அந்த நாட்டு மண்புழு தாங்க நம்ம உரமே. இது தாங்க இந்த இயற்கை விவசாயத்தோட அடிப்படையான உண்மை. அந்த நாட்டு மண்புழு பெருக 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 அது போய் எல்லாத்தையும் மண் இருக்கிற மெட்டல்ஸு அது இதெல்லாம் சாப்பிட்டு மேன்யூரு அதனுடைய உரங்களை மேலே கொண்டு வந்து தரும், அது தாங்க மண்ணில் வளம். அப்புறம் ஐயா டீட்டெயிலாக சொல்லியிருப்பார், கார்பன் நைட்ரஜன் ரேஷியோம்பார். இப்போது கரும்பும் நான் கொஞ்சம் வச்சுருக்கேங்க, ஒரு 1/2 ஏக்கர் கரும்பு வைக்கிறேன். கரும்புக்கு மூடாக்கு மெத்தட்னு சொல்கிறாரு அவர் வந்து. இப்போ நம்ம கரும்பு எல்லோரும் என்ன பண்ணாங்க, விவசாயிகள் அந்த சருகை வந்து எரிச்சிருவாங்க, எரிக்கக்கூடாதுங்க. அவர் என்ன சொல்கிறாரு, சருகாக இருந்தாலும் சரி ஊடுபயிர் வைப்ப சொல்கிறாரு. கரும்பில் நீங்கள் 8 அடி பார் போட சொல்கிறாரு, இல்லை 6 அடி இல்லை 4 அடி, 8 அடி பார் தான் அவர் உத்தேசம் சரிங்கிறாரு. நம்ம 6 அடியும் வச்சுக்கலாம் 4 அடியும் வச்சுக்கலாம். அந்த பார் போட்டு பண்ணதுக்கப்புறம் கரும்புக்கு நடுவில் வெங்காயம், கடலை, எள்ளு அல்லது ஏதாவது எண்ணெய் வித்துக்கள் எது வேணாலும், அப்புறம் காய்கறி, கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ மிளகாயோ காய்கறி, இதில் 4 பயிரில் மாற்றி மாற்றி நீங்கள் பக்கத்தில் ஊடு பயிராக போட்டுக்கிட்டிங்கன்னா முதல் 3-4 மாதத்தில் அதில் வருமானம் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நடுவில் என்ன பண்ணுறாரு, அந்த காணெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி நடுவில் விட சொல்கிறாரு. அப்போ தாங்க இந்த கரும்பு நேராக வளர்ந்து இடைவெளி விட்டால் அந்த சூரிய வெளிச்சம் கரும்புக்கு வருது சோலையில். வேர் வந்து நடுவில் பாய்ச்சினா தான் வேறு சைடில் வந்து தண்ணி வாங்க இழுக்கிறதுக்காக சைடில் கீழே போகும். இது தாங்க இயற்கையாக அவர் சொல்லித்தர மெத்தடு. இதனால் தள்ளி நடவு நடுங்க கரும்பை அப்படின்னு சொல்கிறாரு. கரும்பு நல்லா திக்கார், அதாவது மொத்தமாக இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, இரும்பு மாதிரி இருக்குங்க கரும்பு. அடுத்தது வந்து 5 அடுக்கு தோட்ட முறைன்னு சொல்லி சுபாஷ் பாலேகர் சொல்லி கொடுத்துருக்காரு. நான் இன்னும் முயற்சி பண்ணலைங்க, அடுத்தது அதை பண்ணலான் இருக்கேன். என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா வந்து சுற்றி, அதாவது ஒரு 1 ஏக்கர் எடுத்தால் 5 அடுக்கு எப்படின்னாக்கா, ஒரு விவசாயி ஆரம்பிக்கும்போது உடனே வருமானம் வரணும், அதனால் கீரை போட்டுக்கலாம். நடுவில் பல வருடங்கள் தொடர்ந்து ஒரு தலைமுறைக்கே வரணும்னா தென்னை மரம் வைக்கணும் சுற்றி, தென்னை மரம் உயரமாக வரும் சுற்றி வச்சிடணும். அடுத்தது வாழைகள், வாழையை வச்சிடலாம், அப்புறம் காய்கறி, இது மாதிரி பயிர்களை 5 அடுக்காக சொல்லி கொடுக்குறாருங்க. நான் இன்னும் அதை வந்து முயற்சி பண்ணல, அடுத்து அதை பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து அவருடைய இது என்னென்னா, அந்த ஒரு ஏக்கரில் கிட்டத்தட்ட 5 லட்சம் எடுக்கலான்னு சொல்கிறாருங்க. ஏன்னா தினசரி வருமானமே கீரையில் வந்துடும், அப்புறம் வாழை ஒரு வருஷத்துக்கு ஒன்று வரும், தென்னை வருஷம் நம்ம தேங்காய் பறித்து அதை விற்றுக்கிட்டு இருக்கலாம். அதுமாரி பல விதமான வருமானம் அதுதான் இந்த எடுக்குதுங்க, அது செய்கிறாங்க, இது அதை பண்ணுறாங்க. அதனால் என்னுடைய குறுக்கையில் வந்து என்னை பார்த்து இந்த ஊர் மக்களும் சரி, மற்ற ஊரில் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணணும், இப்படி பண்ணால் தான் நம்மளுடைய சாப்பிட்ற பொருட்களும் சரி, அரிசியாக இருந்தாலும் சரி, கரும்பாக இருந்தாலும், வெள்ளமாக இருந்தாலும் சரி, எண்ணெய் வித்துக்களாக இருந்தாலும் சரி, இயற்கை முறையில் உரம் போடாமல். இந்த ஆர்கானிக் சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஆர்கானிக்குங்கிறதே அது வந்து ஃபெர்டிலைசர் போடுறதும் அதுவும் ஒன்று தான்ங்கிறார் சுபாஷ் பாலேக்கர். இயற்கை விவசாயம் அதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இன்னும் தெரியவே இல்லை. ஆர்கானிக்குனால இயற்கைன்னு நினச்சிக்கிறாங்க. ஆர்கானிக்குங்கிறது செயற்கை பொருட்களை போட்டு பண்ணுறது, அது இல்லைங்க. இது கொஞ்சம் வந்து ஈஸியான மெத்தடு. இதை வந்து ஒரு 2 வருஷம் என்னை பொறுத்தல 2 வருஷம் ஆகுங்க. இப்போது ஆரம்பத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அப்படியா சரி வாங்கிக்கிறேன், வாங்கி பார்த்தாங்க. இப்போ வாங்கினவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அடுத்தது எப்போ அரைப்பா அரிசி அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் கொடுக்க முடியல, என்கிட்ட 5 ஏக்கர் தான் இருக்குது, இருக்கிறதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது வெள்ளெல்லாம் ஆடுற உடனே போயிடுது, வருஷத்துக்கு ஒரு தான் ஆடுறேன், என்ன ஒரு 300 கிலோ 400 கிலோ ஆடுறேன், அது உடனே போயிடுது. அதுமாரி இதில் வந்து ஒன்ஸ் மக்கள் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லோரும் இது என்னங்க, நான் இப்போ 70 ரூபான்னு விற்கிறேன், பொன்னியரிசி கர்நாடகா பொன்னியரிசி எவ்வளோ வாங்குறாங்க, 56ங்கிறாங்க, 60ங்கிறாங்க, இன்னும் 10 ரூபா கூட போட்டு வாங்க முடியாது, எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது பாரம்பரிய அரிசி. ஸோ எனக்கு லாபம், மக்களுக்கும் வந்து நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும், உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், இது தாங்க முக்கியம். இப்போ எங்கே பார்த்தாலும் நோயில் ஹாஸ்பிட்டல், நோய் டெஸ்டிங் சென்டரு, அது இது எல்லாமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்கணும்னா பாரம்பரிய அரிசியை சாப்பிடணும். பாரம்பரியமாக இயற்கை முறையில் விளைஞ்ச எண்ணெய் வித்துக்களை சாப்பிடுங்க, இயற்கை முறையில் விளைஞ்ச வெல்லத்தை சாப்பிடுங்க. இந்த சுத்தமான வெள்ளை கலரில் இருக்கிற சர்க்கரைன்னு சொல்கிறாங்களா, ஒயிட் சுகர், அது யாருமே சாப்பிடாதீங்க, அவ்வளோ கெமிக்கல், அவ்வளோ கெடுதல். அதனால் சாதாரண வெல்லத்தை சாப்பிடுங்க, அதை விட இயற்கை முறையில் சரியாக விளைவிச்சிருக்காங்களான்னு பார்த்து சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டாலே உங்களுக்கு எந்த நோயும் வராதுங்க. அதனால் இந்த அவேர்னஸ்ஸு, இந்த விழிப்புணர்வு வந்துருச்சு. இந்த விழிப்புணர்வு ஒரு ஸ்மால் பர்சன்டேஜில் இருக்குங்க. இது வந்து ஒரு 20% வந்தாலே, 30% வந்தாலே நிச்சயமாக மக்களுடைய ஆரோக்கியம் அடுத்த தலைமுறை நல்லாயிருக்கும். இதை நான் அடித்து சொல்லுவேன், இது இப்படி தான் ஆகப்போகுது. அரசாங்கமே இதுமாரி இயற்கை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஹிமாச்சல் பிரதேசம் சொல்லிட்டாங்க, சிக்கிமில் பியூராக ஃபாலோ பண்ணுறாங்க, ஆந்திர பிரதேசத்துலேயும் இந்த இதை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டாங்களாம். இதுமாரி இவங்களுடைய இதை சுபாஷ் பாலேக்கர் இயற்கை விவசாயத்தை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் சரி, மற்ற அரசாங்கங்களும் சரி, இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் ஃபெர்டிலைசர் வேணான்னு சொல்ல போகிற காலம் அதிக தூரம் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் வரணும். வந்தால் தான் அடுத்த தலைமுறை நல்லாயிருக்கும். பசுமாடு லட்சுமி கோமாதான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பசுமாடை பற்றி ஒரு விவரங்கள் நிறையா இருக்குங்க. பசுமாடோடைய வேறு எதையும் சாப்பிடாது, பில்லு வைக்கல் சாப்பிடும். சாப்பிட்றத வந்து சாணத்தில் வந்து அவ்வளோ உங்களுக்கு கிருமி நாசினி உள்ள இது இருக்குது. இந்த சாணத்தை காலையில் ஏன் கரைச்சி போடுறாங்க? வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே கிருமிகள் வரக்கூடாது. வாசலில் காலையில் கரைச்சி போட்டுட்டோம்னா சாணத்தை எந்த கிருமி நாசினியும் வராது. வீட்டை சுற்றி வெரைட்டி அடிப்பாங்க, அந்த வீட்டுக்குள்ளே எதுவும் நுழையாது, யாருக்கும் எந்த நோயும் வராது. அந்த கோமியத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, அந்த சாணத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இதனால தாங்க மாடை வந்து கோமாதா குலமாதான்னு சொல்லி வழிபட்டோம். மாடை வந்து பசுமாட்டை வந்து எல்லோரும் வழிபட்டோம். அதனால் வந்து எனக்கு வந்து அந்த மாட்டு பண்ணை வச்சு மாடை உருவாக்கணும், மாடு பண்ணை வச்சு நடத்தணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அதை செய்யணுன்னு தாங்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு 2 மாடு வாங்கினேன், அப்புறம் ஒரு 4 மாடு வாங்கினேன். நாட்டு மாடு இயற்கை விவசாயம் பண்ணுங்கிறதுக்காக நாட்டு மாடு வாங்கினேன். இந்த ஷெட்டு அமைக்கும்போது வெயில் படாமல் இருக்கிறதுக்காக தெற்கு வடக்கில் அமைச்சங்க. அப்போ தான் வெயில் வராது, காற்றோட்டமாக இருக்கணும். 1 2 பக்கமும் தீனி வைக்கிறதுக்கு, வைக்கலை போடுறதுக்கு, பில்லு போடுறதுக்கு கவனையை கட்டிட்டு, கோமியம் விட்டதுன்னா நடுவில் சேர்ந்து ஒரு பள்ளமாக வச்சு, அப்புறம் ஒரு பிவிசி பைப்பை போட்டு அதை எடுத்து கொண்டு போய் வெளியில் கலெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, நான் இந்த கிராஸ் மாடு வச்சுருக்கேன், அதை நான் வந்து பயன்படுத்துறது இல்லை, எதுக்கு, ஜீவாமிரத்துக்கு. அதனால் இன்னொரு ஷெட்டு தனியாக கட்டினேங்க. அங்கே வந்து நாட்டு மாடை மட்டும் கட்டுவேன். நாட்டு மாடை கட்டி அதனுடைய கோமியம் கலெக்ட் ஆகி ஒரு டியூப்பில் போய் அந்தாண்ட கொட்டும்போது ஒரு பக்கெட்டை வச்சுருவாங்க, தண்ணி ஊற்றி கழுவும்போது எடுத்துருவாங்க. கோமியம் மட்டும் வரும்போது அவங்க எனக்கு வேலை செய்கிறவங்க கலெக்ட் பண்ணி ஒரு பேரலில் ஊற்றிடுவாங்க. ஸோ அந்த கோமியம் நாளாக நாளாக ரொம்ப நல்லது. கோமியம் பழைய கோமியம் தான் ரொம்ப நல்லது. அதனால் எப்போ வேணாலும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அந்த நாட்டு மாட்டு கோமியத்தை கலெக்ட் பண்ணி அங்கே வச்சுக்கிறேன். இந்த கிராஸ் மாடு கோமியெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அந்த சாணி போடுறாங்க இல்லையா குப்பைக்குழி, அதில் போய் அது எனக்கு பின்னாடி இருக்குது அந்த குப்பைக்குழி தான், அந்த குப்பைக்குழியில் போய் அது போய் சேர்ந்துடும். ஸோ இந்த கோமியமும் அதுவும் சேர்ந்துருக்கும்போது அதுவும் திரும்ப உரங்கள் ஆகிடுதுங்க. மாடு வளர்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லைங்கிறது ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சுது எனக்கு. ஏன்னா சுத்தம் ரொம்ப முக்கியம். எனக்கு அமைஞ்ச ஆள் ஒரு அருமையான ஆள். அந்த அம்மா வந்து ரொம்ப சிறப்பாக காலைல வந்தோடனே பரபரன்னு கூட்டி எடுத்துரும். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு சின்ன மோட்டர் போட்டு தண்ணியை பம்ப் பண்ணி ப்ரெஷ்ஷாக அடிக்கிறதுக்கு ஹோஸ் கொடுத்தேன். ஹோஸை வச்சு அடித்து 2 நாளைக்கு ஒரு மாட்டை குளிப்பாட்டிடும். ஷெட்டை கீழே பூரா அடித்து க்ளீன் பண்ணிவிடும். குழம்பெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும், மாடி சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தம் ரொம்ப மாடு வந்து என்ன தான் சாணி நல்ல சாணியாக இருந்தாலும் சாணியை பரட்டிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க, அது பால் கறக்கிறதுக்கு ஒத்து வராது. அதனால் வந்து மோட்ரு போட்டு கொடுத்தேன். இப்போ அது கொஞ்சம் நல்லா கரெக்டாக எல்லா மாடியும் குளிப்பாட்டுறது, ஷெட்டை வந்து தண்ணி வச்சு அடித்து சுத்தம் பண்ணிக்கிறது, அதை செல்லியாக வச்சுக்கிறது. அப்புறம் பார்த்தேன் கறக்கிறது எல்லாராலையும் கறக்க முடியாது. இப்போ அதுக்குன்னு பழக்கப்பட்ட கறக்கிறவங்க தான் வந்தால் சரசரன்னு கறந்துடுவாங்க. ஆனால் பழக்கப்படாதான் அதுக்கு ஆள் கிடையாது. அப்புறம் யோசித்தேன் மில்கிங் மிஷின் அப்படின்னு இருக்குதுன்னு பார்த்தேன். அப்புறம் இன்டர்னல் சர்ச் பண்ணேன். இன்னொரு பண்ணை வச்சவங்கள கேட்டேன், கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் இருக்குன்னாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து மில்கிங் மிஷின், அதாவது பால் கறக்கும் இயந்திரம் வச்சுருக்கேன் இப்போ. அதனால் அது சிம்பிளாகிடுச்சு. நான் இனிமேல் எத்தனை மாடு வேணாலும் வாங்கலாம். எல்லா மாடியும் ஒரு 5-6 மாடு 20 நிமிஷத்தில் கறந்துடலாம். ஒரு மாட்டுக்கு ஒரு 3 நிமிஷம் தாங்க ஆகும். செட் பண்ணுறது தான் வித்தியாசம். அந்த இதை வந்து நல்லா முறைப்படுத்தி ஒரு சுலபமாக ஆக்கிட்டேன். இப்படியே ஒன்று ஒன்றா நான் வந்து அதுக்கு வந்து எதெல்லாம் ஒரு கொஞ்சம் பிரச்சனையாக ஏதாவது பிரச்சனைகள் வருதுன்னா சுலபமாகிக்கிறேன். அப்புறம் மாடு வந்து ரொம்ப கவனிக்கணுங்க. கண்ணு போட்ட உடனே பார்த்துக்கணும். இப்போ சாகிவால் வாங்கின வழியே கண்ணு போட்டோன்னு பேசி மடி கட்ட ஆரம்பிச்சிச்சு. 75,000 போட்டு ராஜஸ்தான்லேருந்து இறக்குமதி என்ன மாட்டுக்கு வந்து மடி கட்டுதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. அப்புறம் அது இயற்கை வைத்தியம் பண்ணுறவங்கள ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டு அவங்க அனுப்பிச்சாங்க. ஒன்றும் இல்லைங்க, சோத்து கத்தாழை, சுண்ணாம்பு, மஞ்சள் இதை 3ஐயும் கலந்து அரைச்சி அந்த மடியில் அடிமடியிலேருந்து காம்பு வரலையும் தடவி விட்டுறணும். அப்புறம் அந்த கட்டின பால் இதுவாக வரும், டைட்டாக ஒரு மாதிரி சீழமாக இது மாதிரி கட்டியாக வரும். அதை வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கறந்து பீச்சு விட்டுறணும். காலையில் ஒரு தடவை தடவணும், அப்புறம் மத்தியானம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை தடவணும். பாலை பீச்சு விட்டுட்டே இருந்தோம்னா 2 நாளில் அது மடிக்கட்டு நோய் சரியாக போயிடுதுங்க. இதுமாரி பலவிதமான அனுபவங்கள் இந்த கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 3 வருஷம் ஆகப்போகுது. இந்த ஜூன் வந்தால் 3 வருஷம் ஆகப்போகுது. ஏகப்பட்ட அனுபவங்களுக்கு. இது ஒன்றும் அப்படி ஒன்றும் ஈஸியான காரியம் இல்லை. நிறைய தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் நம்ம மாட்டை வாங்கினோம் வச்சோம் அது பாட்டி வளர்ந்துடும் அப்படின்லாம் கிடையாது. அதை முறையாக கவனிக்கணும். இப்போ இத்தனை வருஷம் கழித்து ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒன்று கற்றுக்கிட்டேன். தீவனத்தை எப்படி வைக்கிறீங்கன்னு கேட்டார். எங்கள் அம்மா வந்து, அதாவது இந்த பார்க்குற அம்மா வந்து அதிலே கரைச்சி தண்ணியில் கரைச்சி கொடுத்தது. அப்படி கொடுக்காதீங்க, தீவனத்தை தடன்னு முதல்ல ஊற வச்சு அதை தனியாக வச்சுருங்க, பால் கறந்துருங்க, அப்புறம் வெறும் பச்சை தண்ணி அப்புறம் காட்டுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் இதை ஃபாலோ பண்ண ஒரு நாளைக்கு ஒரு 3-4 லிட்டர் கூட வருது. அடுத்தது வந்து அரிசி தவிடு போடுங்க, ஆனால் அது மட்டுமே போடாதீங்க, கோதுமை தவிடும் தோரம் மட்டும் கொஞ்சம் கலங்கன்னு சொன்னார். அதை கொஞ்சம் மாற்றினேன், அதில் கொஞ்சம் பால் கூட வருது. இது மாதிரிங்க இதில் ஒரு அனுபவம் இருக்குதுங்க. பார்த்து தெரிஞ்சாதான் அதை வந்து சரியாக பண்ண முடியும். நான் வந்து விவசாயத்துக்காக நாட்டு மாட்டு வாங்கியிருக்கேன். அதுக்காக ஒரு ஆளை போட்டு செலவு பண்ணால் மாதம் சம்பளம் கொடுத்தா நஷ்டம்தான் வரும். சரி, அதனால தான் இந்த கிராஸ் மாடை வாங்கி அந்த பாலை கறந்து அதை விற்பனை செய்கிறேன். விற்பனை செய்வது என்ன பண்ண, எனக்கு இதில் அனுபவம் இல்லைங்க. இதெல்லாம் நான் புதுசு தானே ஆரம்ப பார்த்தேன். அப்புறம் வந்து இங்கே இருக்கிற லோக்கல் பால்கார்ட்டை கொடுத்தேன். அதுவும் எனக்கு கட்டுப்படி ஆகலை. அப்புறம் எங்கள் பாலை வாங்கி சாப்பிட்றவங்க லோக்கலில் அங்கங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் வாங்கிட்டு போவாங்க. சாப்பிட்றவங்களாம் பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த இதுவும் கலப்படலையும் சுத்தமாக கறந்து அப்படியே கொடுக்குறது. ஏன்னா நான் வந்து இயற்கை விவசாயத்தில் வளர்ந்த வைக்கலை தான் போடுறேன். இந்த பில்லு கூட நான் உரம் போடுறது இல்லைங்க. பில்லு போடுறது இல்லையா, அந்த பில்லு கூட உரம் போடுறதில்லை. அப்படியே தான் எரு தான் போடுவேன், களை வெட்டி வைப்பேன். அந்த தீவன பில்லு இருக்கு இல்லைங்களா, அந்த பில்லு வளர்ந்து அதை போடுறதுக்கு நான் உரம் போடுறதில்லை. ஸோ எல்லாமே இயற்கையாக இன்புட் கொடுக்குறேன், நல்ல தீவனம் போடுறேன், அரிசி தவிடு போடுறேன். இவ்வளவும் போடுறதால அந்த பாலோடைய குவாலிட்டி நல்லா இருக்குங்க. அதை பார்த்துட்டு எல்லோரும் சுவைச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல அப்புறம் எல்லோரும் நிறைய பேர் இங்கே லோக்கல்லே வாங்குகிறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப திருப்தி நான் கொடுக்குறேன். எனக்கு அது ஒரு திருப்தி. நான் ஒன்று ஆரம்பித்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அது ஒரு திருப்தி. அடுத்தது இந்த பாலை விரும்பி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க மொத்தமாக ஒருத்தர். இப்போ விருதாலயத்தில் டீ கடை வச்சுருக்காங்க, பசும்பால் விற்பனை பண்ணுறாங்க, அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. காலையில் 10 லிட்டரு, சாயந்தரம் 10 லிட்டரு, மீதியை வந்து இங்கே லோக்கலில் கொடுத்துக்கிறேன். ஒன்று டீ கடைக்கு கொடுத்துருவேன், இல்லை டீ கடைக்கு வரலன்னா அவங்க ஃபோன் பண்ணி ஏன் எங்கள் பால் என்னாச்சுன்னு கேட்பாங்க. அதுமாரி என் பால் போனாலே அங்கே டீ வந்து நல்ல விற்பனையாகும், அது உண்மை. அதுதான் எனக்கு ஃபீட்பேக் எனக்கு கிடச்சிது, எனக்கு ரொம்ப திருப்தி. அதனால் பால் விற்பனையில் எனக்கு ஒன்று நல்ல முறையாக பண்ணி நல்ல பாலாக கொடுத்தோம்னா பால் வாங்கிப்பாங்க. என்ன எனக்கு ஒரு இதுன்னா, இப்போ நாட்டு மாட்டு பால் வந்து தனியாக கறந்து கொடுத்தா சென்னையிலாம் 100 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. இங்கே இது கிராமங்கிறதால அது என்னுடைய வேல்யூ யாரும் தெரியலிங்க. தெரிஞ்சாங்கன்னா தேடி வந்து கிட்ட இருந்து கறந்து எனக்கு 1 லிட்டர் தானே கொடுங்க, நான் 60 ரூபா வேணாலும் தரம்பாங்க. எனக்கு அந்தளவுக்கு 60 இல்லைங்க 50 ரூபா கொடுத்து வாங்கினா கூட நான் என்ன என் பிளான் என்னென்னா, இந்த கிராஸ் மாடெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி நாட்டு மாடாக வச்சு நல்ல ரேட்டு வந்ததுன்னா அதை கொடுத்தேன்னா எல்லாருக்கும் ஒரு சேவை செய்யலான்னு இருந்தேன். அதனால் பேரே வந்துங்க பால் பண்ணை சேவைன்னு தான் பேர் வச்சுருக்கேன். இயற்கை பண்ணை சேவை, பால் பண்ணை சேவை, சேவை செய்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதில் என்னென்ன சேவைங்கிறது என்னென்னாங்க, சேகர் வைகுந்தம், என் பேர் சேகர், எங்கள் அப்பா பேர் வைகுந்தம், சேவை, அதனால் சேவைன்னு பேரே வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு சேவையாகவே நினைக்கிறேன் நான், அதுவும் செய்யணும்னு என்னுடைய ஆர்வம். ஆனால் அதுக்கு வந்து இன்னும் மக்கள் இங்கே இருக்கிற மக்களுக்கு அதுக்கு இடம் கொடுக்கல. இந்த நாட்டு மாட்டோட மில்க்கு A2 மில்க்கு, அந்த A2 மில்க்கு மட்டும்தான் உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது நல்லது. இந்த பாலெலாம் ஏதோ பால் குடிக்கிறோன்னு குடிக்கலாம் ஒழிய அதனுடைய இது தரம் வேறு, இதனுடைய தரம் வேறு. இது இன்னும் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னே தெரியல. ஜல்லிக்கட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, நாட்டு மாட்டோட வந்து முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு. இன்னமும் எல்லாருக்கும் இந்த லெவலில் சின்ன நகரம் விருதாலய நகரத்துலையோ இந்த கிராமத்தில் இன்னும் அதை பற்றி தெரியல. A2 மில்க்கு வேணும்னு தேடி யாரும் போகிறதில்ல. தேடி போகிறவங்க இருந்ததுன்னா நான் இதை மார்க்கெட்டை அதிகமாகிக்கிடுவேன், அப்போ எனக்கும் வந்து நஷ்டத்தில் ஓட முடியாதுல்ல. அதனால் அதை அப்படியே வச்சுருக்காங்க. அது அடுத்தது ஃப்யூச்சர் பிளான்னு. அடுத்தது வந்து மாடுகள்லாம் வந்து திடீர் திடீர் நோய் வந்துரும்பாங்க. எனக்கு ஒன்றும் நல்ல வேலை ஒன்றும் ஆகலை, ஆனாலும் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. எல்லா மாட்டுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணிட்டேன், எல்லா மாட்டுக்கும் இன்சூரன்ஸ் ரெகுலராக பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நாளைக்கு எது வேணாலும் வரலாம், ஏதாவது திடீர்னு கோமாரி நோயின்னு ஊசி போடுறாங்க, தடுப்பூசி போடுறாங்க, ஆனாலும் ஏதாவது வரலாம் போகலாம். அதனால் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. நான் எல்லா மாட்டுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேங்க. இன்னமும் நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, இன்னமும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. தினசரி அனுபவங்கள் அதிகமாக இருக்குது. எனக்கு வேலை செய்கிறவங்க பார்க்குறவங்க அவங்க சொல்கிற ஃபீட்பேக்கை வச்சுக்கிட்டு நானும் வந்து தினசரியோ 2 நாளைக்கு உதறியோ வந்து பார்க்குறேன். அதை பார்க்குறத வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா இம்ப்ரூவ் பண்ணுறாங்க.